Hello friends, welcome to my channel. இனிக்கு நாம் என்ன பார்க்கப் போறனா, மீன் முட்ட பொடிமாஸ் எப்படி செய்யிருத்துனு. சோ இதுக்கு தேவையானது வந்து நான் துண்டு மீன் நல்லா வாங்கி நல்லா மஞ்சத்துள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. சோ இந்த பொடிமாஸ் செய்யறதுக்கு மீன் வந்து முள்ளில்லாத மீனா வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இட்லி குக்கர்ல மீனை வந்து நல்லா ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். முள்ளில்லாத மீனா இருந்ததுன்னா ரொம்பவே சுலபமா ஈஸியா இருக்கும் இந்த டிஷ் செய்யறதுக்கு. நம்ம பொதுவாவே குழம்பு வச்சோ இல்ல வறுத்து சாப்பிட்டுதான் நம்ம எல்லாருக்குமே பழக்கம். சோ ஒரு டைம் இந்த மாதிரி பொடிமாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சோ நான் இப்ப இதை மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வச்சுக்க போறேன், வேக வச்சுக்க போறேன். இப்ப பாருங்க வேக வச்ச மீன் எவ்வளவு சூப்பரா நல்லா பெர்ஃபெக்டா வெந்திருக்கு. இது நீங்க என்ன பண்ணுங்க, கையிலே எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. சோ இது கூடவே தேவையான பொருள் வந்து நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 1 முட்டை, தனியா தூள், மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையுமே. இப்ப பேன்ல வந்து நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நீங்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சோ பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக, உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சோ இப்ப நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போறோம் இதுல. அதாவது 2 வெங்காயம் எடுத்தீங்கன்னா 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த மீன் பொடி மாசம் எல்லாரும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, மிளகாய் தூள் தனியா தூள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்திருக்கேன். இந்த மீன் பொடி மாஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து முட்டை உடைச்சு ஊத்திக்க போறோம். அதாவது நான் இந்த டிஷ் செய்யறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 1 முட்டை நீங்க உடைச்சு ஊத்திக்கலாம். சோ அந்த மசாலாவோட நல்லா ஃபர்ஸ்ட் முட்டை நம்ம உடைச்சு ஊத்திப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனை வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, சோ அது மீன் வந்து கம்ப்ளீட்டா வெந்திருக்கும். இப்ப நம்ம இந்த டைம் வந்து முட்டை வேகிறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்ப வந்து நம்ம மீனை வந்து இதுல சேர்த்துக்க போறோம். சோ சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. சோ இந்த மீன் பொடி மாசம் நீங்க குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பயம் இல்லாம ஊட்டி விடலாங்க. அதே மாதிரி நீங்க எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப முள் இருக்க மீன் கூட நீங்க வாங்கி எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சோ முள்ளு இருக்க மீனை கூட நீங்க வாங்கி எடுத்துக்கோங்க. பட் ஆனா நீங்க வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த முள்ள வந்து பொறுமையா உட்காந்து நீங்க நீக்கிடுங்க. இப்ப வந்து நான் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு தூள் சேர்த்திருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்பைசி எக் மீன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா கார்னிஷிங்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.